ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் பாய்ந்தது PSLV C-56 ராக்கெட். Plus 5 seconds. Lift off normal. Even tracking. அனைத்து செயற்கை கோள்களும் வெற்றிகரமாக சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தகவல். மணிப்பூரில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய எதிர்க்கட்சி கூட்டணி எம்பிக்கள் கொலை செய்யப்பட்ட கணவர் மற்றும் மகன் உடலை பார்க்க உதவுமாறு பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை. மணிப்பூரில் உள்ள மியான்மர் அகதிகளின் விவரங்களை சேகரிக்கும் பணி தீவிரம். சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களின் பயோமெட்ரிக் பதிவுகளை திரட்ட தொடங்கியது மாநில அரசு. பாமக நடத்திய NLC முற்றுகை போராட்டம் தொடர்பாக 93 வழக்குகள் பதிவு. 26 பேரை கைது செய்துள்ளதாக கடலூர் மாவட்ட போலீசார் விளக்கம். விளைநிலங்கள் அழிக்கப்படுவது தொடர்ந்தால் விவசாயிகள் இளைஞர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும். நெய்வேலி NLC விரிவாக்க விவகாரம் தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. நெய்வேலி NLC நிறுவனத்தை மூட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க இயலாது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தடைகளாக அமைந்துவிடும் என கே பாலகிருஷ்ணன் கருத்து. புதிய உச்சம் தொட்ட தக்காளி விலை. கோயம்பேட்டில் சில்லறை விற்பனையில் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் பாஜக நடத்துவது பாத யாத்திரை அல்ல, பாவ யாத்திரை என்று விமர்சனம். மணிப்பூர் கொடூரத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் மீண்டும் வாட்டி வதைக்கும் வெயில். மதுரை, ஈரோடு, நாகை உட்பட 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியது. தொடர்ந்து விலையேற்றம் காணும் தக்காளி விவசாயத்தில் லாபம் அதிகரிப்பு. தக்காளி தோட்டத்திற்கு கருங்கல் தூண், முள்வேலி அமைத்து பாதுகாக்கும் விவசாயிகள். MP தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது என்ற தீர்ப்பை தெரிவித்து எதிர்த்து OP ரவீந்திரநாத் மேல்முறையீடு. உச்சநீதிமன்றத்தில் மனு, விரைவில் விசாரணைக்கு வரும் என தகவல். தமிழ்நாட்டில் கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அதிமுக அரசு நிறைவேற்றியது. மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். கோவையில் தனியார் கல்லூரியில் 25 ஆண்டுகளுக்கு முன்னர் பயின்ற மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. மலரும் நினைவுகளை அசை போட்ட நண்பர்கள். உலகில் உள்ள புலிகளில் 75% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக தகவல். 2006 ஆண்டில் இருந்து தமிழ்நாட்டில் புலிகளின் எண்ணிக்கை 4 மடங்காக அதிகரிப்பு. மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. கொல்கத்தா மருத்துவமனையில் வென்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.